அது மட்டுமல்ல நாலாவது அதிகாரம் பதினேழாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்து எனக்கு துணையா இருக்கிறா, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி. ஆண்டவராகிய கர்த்து நமக்கு அனுகூலமா இருக்கிறபடினா, அவர் நமக்கு துணையா இருக்கிறபடினா, அறிவான நண்பர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயந்து போக வேண்டாம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். உங்களை நேசிக்கிறவரும் உங்களுக்கு இறங்குகிறவரும் ஆகிய ஒரு தெய்வம் பூமியில ஜீவனோடு இருக்கிறார். அவர் தான் சர்வல்லமையுள்ள இயேசு. அவர் உலகத்தில் பிறந்து 33 வயதுல தம்முடைய வாலிபத்துல மாணவ ஜாதியுடைய பாபத்திற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தாங்க. அவருக்கு கொடுத்தது போல் எல்லா வேதாகமும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்தது இல்லாமல் பாமன்னி பிள்ளைன்னு சொல்லி. ஆனா நம்முடைய ஆண்டவர இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய சத்தத்தை கேட்கிற அருமையான நண்பனே உனக்காக, அருமையான சகோதரியே உனக்காக, அருமையான பிள்ளைகளே உனக்கு, அறிமானங்களை பெற்றோர்களே உமக்காக, இயேசு தம்முடைய ஜீவனை விட்டாங்க. அவரையே போல உலகத்தில் தம்முடைய மனுஷ வர்க்கத்தினுடைய பாபத்திற்கு பரிகாரமாய் சிலுவையில் அடிக்கப்பட்டவர் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. எல்லா வேதமும் சொல்லுது ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லி. ஆனா இயேசு எனக்காக பூமியிலே பிறந்த அனைத்து மாணவ வர்க்கத்திற்காக தம்முடைய ஜீவனை விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இப்படிப்பட்ட ஒரு நேச, இப்படிப்பட்ட ஒரு துணையாய் நிற்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருப்பதனாலே, ஓ உலகத்தில் இருக்கிற 600 கோடி ஜனங்களும் மக்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய பாபத்திற்காக அடிக்கப்பட்ட இயேசு எப்பொழுதும் உங்களுக்கு துணையாயிருப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அவரை நம்புங்க, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் தான் உங்களுடைய இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. அனைத்து தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற அனைத்து கிறைஸ்தவ சமுதாயத்துல மக்களை இயேசுவே அல்லாமல் உலகத்தை நேசித்து கொண்டு போகிற அநேகர் உண்டு. நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், உலகம் உங்களை கைவிடும், உங்களுடைய சொந்தக்காரர்களை கைவிடும், உங்களுடைய தகப்பன் கைவிடும், உங்களுடைய தாய் உங்களை கைவிடும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வெறுத்துவிடும். நான் உன்னை அறிவியன் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், சர்வலம் உள்ள ஆண்டவராகி கர்த்தராகி இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாங்க. அவர் உலகம் முடியும் அறியந்தும் உன்னோடு கூடி உண்டு. அவங்களை வெறுத்து விடாத தேவனாயிருக்கிறாங்க. இந்த இயேசு உங்களுக்கு துணையாயிருப்பார். அவரை நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய சன்னிதானத்தில் வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் கூட நான் சவாலா சொல்லுகிறேன், உண்மையா நீங்கள் அவரை நம்பி வந்தா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் எதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் எதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதிக்கு எதிராய், சமாதானத்திற்கு எதிராய் குழப்பங்களை உண்டு பண்ணுகிற எந்த பிரச்சனையானாலும் சரி, நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர் எப்பொழுது உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துணையாய் நின்று, அப்போ பவுல் சொல்லுகிறாங்க, சிறைச்சாலையில் எனக்கு வேற யாரும் துணையாய் வரவில்லை, நான் இவ்வளவு நாளும் சுவிசேஷத்தை அறிவித்த என்னுடைய சிநேகிதர்கள், என்னுடைய நண்பர்கள் சிறைச்சாலைக்குள்ள வந்து எனக்கு துணையாய் வரவில்லை. ஆனால் அவர் இப்படி எடுத்து சொல்லுகிறாங்க, சர்வல்லமையுள்ள ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணையாயிருந்தார் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் தனிப்பட்ட முறையில ஒரு சேர்ல உட்கார்ந்து உலக காரியங்களை குறித்தோ, உங்களுடைய குடும்ப காரியங்களை குறித்தோ யோசிக்கும் போதோ அவர் உங்களுக்கு துணையாயிருப்பாங்க. நல்ல ஒரு கன்ஃபோர்டராய், நல்ல ஒரு கவுன்சிலராய், உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவராய் சர்வலமுள்ள தேவன் ஒருபோது உங்களை வெறுத்து விட மாட்டாங்க, உங்களை கைவிட மாட்டாங்க. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறாங்க. அதனால சத்திய வேதம் சொல்கிறது, வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிற ஆண்டவர் இப்படி சொல்கிறான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லி. இந்த வழியிலூடே கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு துணையாயிருப்பாங்க. இந்த வழியிலூடே கடந்து வருகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் இயேசு கைவிடவே மாட்டாங்க. நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய சொல்ல போனா நம்முடைய தமிழ்நாட்டுக்காக, நம்முடைய தமிழ்நாடு சிஎம் இன்னைக்கு ஒரு தாய் பிள்ளையை எப்படி நேசிப்பதோ அதே போல நேசிக்கிறார். ஒரு நல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, அவளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதே போல இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை உள்ள தலைவர்கள் தேசத்தில் எழும்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்கா நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேசத்தில் உள்ள 127 கோடி ஜனங்களும் மக்கள் இப்படிப்பட்ட துணையுள்ள ஒரு தெய்வம் உண்டு, இப்படிப்பட்ட சகாயம் செய்கிற தேவன் உண்டு என்று அறிந்து கொள்ளும்படி நாம்
ஜபத்திலே நேரத்தை செலவிட்டால் உண்மையாக நம்முடைய ஜபத்தை கேட்டு இன்றைக்கு எல்லாவிட்டால் நாளைக்கு நம்முடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பா, நம்முடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார் என்பதை மறக்க வேண்டாம். அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய இந்த டிவி செய்தி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சுவிசேஷமாகிய ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் உள்ள எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் உங்களுக்கு துணையாய் நிற்கிற ஒரு தெய்வம் உண்டு, உங்களுக்கு சகாயம் செய்கிற ஒரு தெய்வம் உண்டு, உங்களை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு, இக்கட்டான சூழ்நிலையில கைகள் ஏந்தி கொள்ளுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். உங்களுக்கு அதிகமா அறிய வேண்டும் என்று சொன்னா இந்த அடிமைகளை நீங்கள் அணுகலாம், எங்களை நீங்கள் அணுகலாம். இந்த சுவிசேஷத்தை இன்னும் கேட்க வேண்டும் சொன்னா எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த இந்தியன் ரயில் அசம்பிளி ஆகிய என்ஜிஜி கொண்டிருக்கிற சபை இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கிற தேவ ஜனத்திற்கும் உலகம் எங்கும் இருக்கிற மாணவ ஜாதிகளுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாய் தேவன் உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க. இந்தியன் ரயில் அசம்பிளி உங்களுக்கு எப்போதும் உங்களுடைய ஒரு துணையாய் ஆண்டவராகிய கர்த்தர் இருப்பதை போல உங்களுக்கு துணையாய் நின்று உங்கள் எந்த பிரச்சனையானாலும் சரி எங்களை நீங்கள் அணுகலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். வாசித்த வசனத்தில் ஏசியாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13-14 இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிங்க. இந்த இடத்து ரெண்டு தடவை ஆண்ட சொல்லி இருக்கிறாங்க, கர்த்தராகிய நான் உனக்கு துணை, கர்த்தராகிய நான் உனக்கு துணையாயிருப்பேன் சொல்லி. அதை உலகத்தில் உள்ள யாவரும் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சில நேரத்தில் இப்போ நீங்கள் இனி வாழ்க்கையோடு முடிச்சிடலாம் என்று சொல்லி எனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்லி ஏங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். இப்போ ஒரு கர்த்தர் உங்களை அருகாமல கடந்து வந்து சொல்லுகிறாங்க, மகனே மகளே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், என்னுடைய நீதியின் வலதுகரத்தினா உன்னை தாங்கும்படி நான் இருக்கிறேன். சோர்ந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதே, நான் உன் தேவன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினா உன்னை தாங்குவேன் சொல்லி. இன்னைக்கு உலகம் உங்களை வெறுத்தாலும் இது ஆண்டவர் நம்முடைய நீதியின் வலது கரத்தை நீட்டி இருக்கிறாங்க. ஏசியாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தில் கடைசி பகுதியில் இப்படி வாசிக்கிறோம், என் நீதியின் வலது கரத்தினா உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லி. சோர்ந்து போகாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, துக்கப்பட வேண்டாம். உங்களுடைய துக்கத்திற்கு ஒரு முடி வரப்போகுது, உங்களுடைய வேதனைக்கு ஒரு பரிகாரம் வரப்போகுது. இந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தையை கேட்டா அருமையான தேவ ஜனமே, இயேசு உங்களை நேசிக்கிறாங்க, அவர் உங்களுக்கு துணையாயிருப்பான். கண்களை மூடுவோமா, ஒரு வார்த்தை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த துணையாக இருக்கிற கர்த்தர் எனக்கு போதும், எப்போதும் என்னோடு இருப்பேன் சொல்லி வாக்கு பண்ண ஆண்டவருக்கு போதும், இவர் எனக்கு துணையாய் வாருமையா என்று சொல்லி ஒரு நிமிடம் நம் கண்களை அடைத்து தேவ சன்னிதானத்தில் நீங்க எங்க இருந்தாலும் சரி, வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கலாம், நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் வேற உங்களை குடும்பமாய் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆயிருக்கலாம், இல்லாட்டா பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்கள் இருக்க கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கலாம், இல்ல இந்த வியாதி என்னை விட்டு மாறுமா என்று சொல்லி கலக்கத்துல வியாதியின் நெருக்கத்துல மரண வேதனை இருக்கலாம். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, மகளே நான் உங்களுக்கு துணையாய் வந்திருக்கிறேன், மகனே நான் உனக்கு துணையாய் வந்திருக்கிறேன், எதை குறித்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு உங்களை நேசிக்கிறான். கண்களை மூடுவோமா, நாம் ஜெபிப்போம். நல்ல தெய்வமே, பல்லோகத்தின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படிக்காக எங்களை ஆயுசு நாட்களோட ஒரு நாள் ஒன்று கூட்டி தந்தீரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம். சுவிசேஷத்தை கேட்டா இந்த தேவ ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில துணை அற்று துணை இல்லாமல் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களுக்கு துணையாக இருக்க நீர் இறங்கி வரும்படி செபிக்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கினா நீர் வருவா, தேவ சமாதானம் உங்களோட கூட இருக்கட்டும். நீர் இல்லாமல் எங்களுக்கு துணையா இருக்கும்படி வேற ஒருவரும் இல்லா என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். உண்மை நாங்கள் நம்பி வருகிறோம் கர்த்தாவே, உண்மை நாங்கள் நம்பி வருகிறோம். எங்கள் நம்பிக்கை நங்கூரமாகிய இயேசுவின் பாதத்தில் எங்களை தாழ்த்து வரங்க தாவே. உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பக்தன் பாடுகிறதை போல நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்களை வெட்கப்படுத்தாதபடி தேசங்களை கனப்படுத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றி தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி இந்தியன் ரிவைவல் அசம்பி 2 பார் 605/1 ஸ்ரீராம் நகர் NGJ காலனி கோயம்புத்தூர் 22.